nombre era Bill. Hi, I'm Bill Adunthaja. எனக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து பேசிக்காக எல்லா பெரிய கம்பெனிலையும் என்ன கேட்பாங்கன்னா 60% அக்ரிகேஷன் பர்சன்டேஜ் கேட்பாங்க. நான் வந்து 12th வந்து 53% தான். அப்படி பார்க்குறப்ப எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் வந்து மிஸ் பண்ணேன். அப்படி நான் அப்புறம் என்னோடய ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் கரண்ட் டெக்னாலஜிஸ் பேஸ் பண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ எனக்கு புதுசாக இருக்க டெக்னாலஜி கூட கொஞ்சம் மூவ் பண்ணணும்னு நினச்சேன். இப்படி மூவ் பண்ணுறப்ப ஆண்ட்ராய்டு வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதில் நிறைய இன்ஸ்டியூட் பார்த்தப்ப டைலர் கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்றது தோணுச்சு. ஸோ இங்கே வந்து ஆண்ட்ராய்டு பண்ணேன். ஒரு 10 to 12 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போது பிங்க்வின் டெக்னாலஜிஸ் அந்த கம்பெனியில் பிளேஸ்டாக இருக்கேன். இன்டர்வியூ என்ன மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் இருந்துச்சு? இன்டர்வியூவில் பேசிக்காக ஆப்டிடியூட் டெக்னிக்கல் அந்த மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ப்ரோக்ராமிங் ரவுண்ட்ஸும் சில இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாதிரி ரவுண்ட்ஸ்லாம் இருக்கும். ஆண்ட்ராய்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனிங் ரவுண்ட் இருந்துச்சு. பேசிக்காக ஒரு டாஸ்க் கொடுத்து செய்ய சொன்னாங்க. 10 கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணி எத்தனை ஆஃபர் கிடைச்சிருக்கோம்? ஆஃபர் கிடைச்சது வந்து ஒரு 2 கம்பெனிஸ் ஆஃபர் கிடைச்சிச்சு. இது வந்து 3 கம்பெனி. கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கும். ஆமாம் சார், இந்த இடத்துல எனக்கு ஃபுல்லு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரியல் டைம் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க? இப்போ வந்து பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்ட்ராய்டில் தான் பண்ணியிருக்கேன். பேர் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஆ, அதுக்குள்ளே பேஸ்ட் ஆகிட்டேன். சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த ஆப்டிடியூட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணீங்களா? அது என்ன இன்டர்வியூல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? ஆப்டிடியூட் வந்து பேசிக்காக நமக்கு ஆப்டிடியூடுன்றது ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அந்த டைமுக்குள்ளே நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. மெயினாக அந்த டைமுக்குள்ளே கொண்டு வர்றது இங்கே வந்து கொஞ்சம் அப்புறம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா கம்யூனிகேஷன். அது வந்து இங்கே கொஞ்சம் வந்து நான் நிறையாவே நான் மாற்றிக்கிட்டேன். அண்ட் நிறையா ப்ளஸ் நிறையா அட்வான்டேஜஸ் கிடைச்சிருக்கு. கம்யூனிகேஷன் எப்படி ஒருத்தவங்க கேட்குறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் அந்த லெவலுக்காச்சும் நமக்கு தெரியும்ல. ஸோ அது அதுவும் இல்லாமல் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் அவங்க நிறைய செஷன்ஸ் வைப்பாங்க. சிபி சிவா சார் வந்து சில செஷன்ஸ் இருப்பாரு. ஏன்னா டிஜிட்டல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அந்த மாதிரி செஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா செஷன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூல. வேலை தேடுறவங்களுக்கு நீங்கள் என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எப்படி வேலை தேடணுங்கிறதுக்கு நீங்கள் என்ன ஐடியா கொடுத்தீங்க? வேலை தேடணுன்றது வந்து முத்து சார் சொன்னது தான். இது எனக்கு என்னென்னா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் படிக்காதுங்க. இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம் இதுலேருந்து எக்ஸ்ட்ரா அடுத்த இன்டர்வியூ நான் போகிறேன்னா இந்த இன்னைக்கு எனக்கு இந்த விஷயம் தெரியல, அடுத்த விஷயத்துக்கு நான் அந்த விஷயம் தெரியாமல் போக மாட்டேன். நான் சில எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டு தான் போவேன். அதே ஸ்டேஜில் நான் இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.